தூத்துக்குடியில் 137 அடி உயர திருச்செந்தூர் முருகன் கோவில் ராஜகோபுரத்தில் ஏறிய நபரை போலீசார் பத்திரமாக மீட்டனர். அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் அருணிடம் கேட்கலாம். அருண், அங்கு நிலவரம் குறித்த தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் சர்மிளா. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2 படை வீடாக புகழ் பெற்றது. இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தில் மட்டுமன்றி இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்தும் வந்து செல்வது வழக்கம். இந்த கோவிலில் மிகவும் புகழ் வாய்ந்தது இங்குள்ள ராஜகோபுரமாகும். அதாவது கோபுரம் தரிசனம் செய்தால் கோடி நன்மை உண்டு என்பார்கள். அந்த வகையில் திருச்செந்தூர் கோவில் கோபுரத்தை தரிசனம் செய்வது பக்தர்கள் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முதல் கடமையாக கொண்டிருக்கிறார்கள். இந்த கோபுரம் 137 அடி உயரமுடையது. அழகிய பல சிற்பங்கள் கலனியமிக்க சிலைகளுடன் கூடிய இந்த ராஜகோபுரம் மிகவும் பழம்பெருமை வாய்ந்தது. இந்த கோபுரத்தின் உச்சியில் 9 வெண்கல கலசங்களும் உள்ளன. இந்த கோபுரம் மிகுந்த பாதுகாப்புடன் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த கோபுரத்தின் 137 உயர கோபுரத்தின் வெளிப்புறம் வழியாக ஒருவர் மேலே கலசங்களிலே இருப்பதாக பக்தர்கள் பார்த்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து திருச்செந்தூர் காவல்துறையினரும் தீயணைப்பு படையினரும் விரைந்து வந்து இந்த ராஜகோபுரத்தின் கோவிலின் உள்ளே உள்ள உட்புற கதவின் வழியாக உட்புற படிக்கட்டின் வழியாக மேலே சென்று அந்த நபரை நைசாக பேசி அவரை கீழே இறக்கி வந்தனர். கீழே இறக்கி வந்து அவரிடம் விசாரணை செய்த பொழுது அவர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த முத்து என்ற வாலிபர் என்று தெரிய வந்தது. அதாவது இப்பொழுது எழுந்துள்ள கேள்வி என்னவென்றால், அதாவது இந்த கோபுரத்தின் மேல் உச்சிக்கு செல்ல வேண்டும் என்றால் கோவிலின் உள்பகுதியில் உள்ள கதவை திறந்து உட்புற படிக்கட்டின் வழியாகவே மேலே செல்ல முடியும். அதாவது கும்பாபிஷேகம் மற்றும் வருஷாபிஷேகம் போன்ற நாட்களில் கோவில் அர்ச்சகர்கள் முக்கிய பிரமுகர்கள் இந்த வழியாகத்தான் கோபுர உச்சிக்கு செல்வது வழக்கம். ஆனால் வெளிப்புறம் வழியாக செல்வது மிகவும் மிகவும் எளிமையான விஷயம். வந்து 24 மணி நேரமும் காவல்துறையினர் மற்றும் கோயில் காவலர்கள் கண்காணிப்பில் இருக்கப்பட்டுள்ள இந்த கோபுரத்தின் 187 அடி உயர கோபுரத்தில் ஒருவர் எல்லோருக்கும் கண்ணில் மண்ணை தூவி கொண்டு எவ்வாறு ஏறினார் என்பது ஒரு கேள்விக்குறியாக எழுந்துள்ளது. அதாவது கோவில் ராஜகோபுரம் 9 விலைமதிப்பில்லாத 9 கலசங்களை உடைய இந்த ராஜகோபுரம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதா என்ற கேள்வி தற்பொழுது பக்தரிடையே எழுந்துள்ளது. மேலும் அந்த நபரிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இவர் கோபுரத்தின் மேலே உள்ள மிகவும் விலைமதிப்பு உடைய அந்த கலசங்களை தேடுவதற்காக வந்தவரா என்ற ஐயமும் போலீசாரிடம் எழுந்ததால் அந்த கோணத்தில் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். இருப்பினும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்ற இந்த கோவில் கோபுரத்தில் ஒருவர் எவ்வாறு நுழைந்தார், அந்த அளவுக்கு கோவிலில் பாதுகாப்பு குறைபாடு உள்ளதா, எனவே கோவில் நிர்வாகம் உடனடியாக இந்த ராஜகோபுர பகுதியில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது சர்மிளா. அருண், கோபுரத்தில் ஏறிய நபர் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்களா? எதற்காக அவர் கோபுரத்தின் மீது ஏறினார் என்ற தகவல் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? அந்த நபர் முத்து என்ற சிவகங்கையைச் சேர்ந்த அந்த நபரிடம் தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறிக்கொண்டிருக்கிறார். பொதுவாக போலீஸ் காவல்துறையினரிடம் என்னவென்றால், இவர் கோபுர கலசங்களை திருடுவதற்காக திட்டமிட்டு ஏறிய நபரா என்ற கோணத்தில் தான் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். விசாரணை முடிவில் தான் அவர் கோபுரத்தில் எதற்காக ஏறி இருக்கிறார் என்ற விவரங்கள் தெரிய வரும் சர்மிளா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்.